சங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சங்கத்தின் பாதுகாப்பிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவோம். சங்கத்தின் உறுப்பினர்கள் வளர்ச்சிக்காகவும் வியாபார முன்னேற்றத்திற்காகவும் உறுதியாக பாடுபடுவோம் என இறைவன் மீது ஆணையாக உறுதி கூறி இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி. ஆலயப்பன் அவர்களுக்கு பெப்சி தலைவர் திரு செல்வமணி அவர்கள், அடுத்ததாக செயலாளர் காளையப்பன் அவர்கள், அடுத்ததாக பொருளாளர் முரளி அவர்களுக்கு, அடுத்ததாக இணை செயலாளர் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்றோம். பேசி முடித்தார். வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தை சார்பிலும் தமிழ்நாடு திரைப்பட இயக்கம் சம்பந்தத்தை சார்பிலும் உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். இந்த இடம் எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். டோட்டல் தமிழ் சினிமா இங்கே தான் சொல்லிட்டு இருக்கு. இதனுடைய பழம்பெரும் வரலாறு இது. அந்த பழம்பெருமையை அண்ணன் ராஜன் அவர்கள் வந்து மீட்டெடுக்கணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும். மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பாக இருந்த இந்த சங்கம் மீண்டும் அவருடைய புகழையும் சக்தியும் அடைய அண்ணன் ராஜன் அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும். பிரசாத் சார் சொன்ன மாதிரி சினிமா வந்து கோமாலாம் இல்லை, சினிமா வந்து குதிரை பாய்ச்சல போயிட்டு இருக்குது. அது எங்களையும் சேர்த்துட்டு போங்கன்னு மற்றவங்க எல்லாரும் சேர்த்து சொன்னோம். சினிமா வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கு. 300 கோடி ரூபாய் தமிழ் சினிமா வரவு செலவு இருக்குது. இன்னைக்கு 3000 கோடி ரூபாய் தமிழ் சினிமாவோட வரவு செலவு இன்னைக்கு இருக்கு. அதனால வந்து ஆனால் இது வந்து ஒழுக்கம் இல்லாமல் ஒழுங்கு இல்லாமல் வந்து இப்போ ஒரு ஆளுநர் இப்படி ஒரு ஷேப் இருந்தால் நல்லாயிருக்கும். எந்த தலை பெருசும் கை வீங்கியும் கால் வீங்கியும் இருக்கும்போது அது வளர்ச்சியை எடுத்துக்க முடியாது. ஆனால் தமிழ் சினிமா மட்டும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி தான். இதை வந்து சரியாக பயன்படுத்தலாம். உட்கார்ந்து அதாவது அமைப்புகள் இருக்கவங்க, விநியோகத்துறையிலும் தயாரிப்பு துறையில் இருக்கவங்க சரியாக நடைமுறைப்படுத்தலாம். எந்த ஒரு திரைப்படத்தையும் நஷ்டம் இல்லாமல் தயாரிக்கணும். இது வந்து நான் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இருக்கிறதால யாரோ ஒருத்தர் மாட்டினா அவங்களுக்கு காவல் கொடுத்துறாங்க. தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தயாரிப்பாளர்கள் தான் வந்து முதல் பலி ஆகுறாங்க. விநியோகஸ்தர்களும் வந்து இப்போ இருக்கிற இடமே இல்லாமல் இருக்காங்க. விநியோகஸ்தர்கள் கூட அந்த தொழிலை வந்து சரியா பண்ண முடியாத ஒரு நிலையில இருக்காங்க. இது எல்லாம் சரியா அமைந்து சரியா ஒர்க் அவுட் பண்ணமா, நான் இப்போ வந்து ஒரு இந்த வருஷம் வந்து ஒரு 5 ஃபிலிம் ஃபெடரேஷன் இதுக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வந்தேன். சாதாரண ஒரு திரைப்படம். கடைக்குழி அண்ணனுக்கு வணக்கம். கேட்டி பஞ்சுகுணன் சார் அவர்களுக்கு வணக்கம். பிரசாத் அவர்கள் சார் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் இங்கே வெற்றி அடைஞ்சிருக்கும் அனைவருக்கும் என்னோட தயாரிப்பாளர் சங்க சார்பாகவும் ஸ்டூடியோ 9 ஆர்கே சுரேஷ் சார்பாகவும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வெற்றிங்கிறது நான் முன்னாடியே சொன்னது, என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு தமிழ் சினிமா ஒரு விநியோக சங்கம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை இல்லை, எல்லாரோட நம்பிக்கை. அது உங்களோட சார்பா நான் அந்த வீடியோ வெளியிட்டிருந்தேன். ஸோ வெற்றி அடைந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இனிமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடியோ 9 சார்பாக நான் 1 லட்ச ரூபா டிஸ்ட்ரிபியூஷன் கவுண்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை மீட்டெடுத்து நம்ம கொண்டு வரணும். எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. பெருந்தகை, இன்று எத்தனையோ படங்கள் பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவற்றிற்கெல்லாம் முன்னோடியாக இருந்த அண்ணன் குஞ்சுமோன் அவர்களே, சத்திய ஜோதி என்ற நிறுவன பெயரை சத்தியமாக வைய நண்பர் தியாகராஜன் அவர்களே, எங்களோடு ஆதிகாலம் தொட்டு விநியோகத்துறையிலே பயணித்து வருகின்ற நண்பர் சிவசக்தி பாண்டியன் அவர்களே, சென்று விட்டாலும் விழா முடிந்து சென்று விட்டாலும் பெப்சியின் துணை தலைவராக இருக்கின்ற செல்வமணி அவர்களே, கடகட பிரசாத் அவர்களே, அன்பர்களே, நண்பர்களே,
கட்டாந்தரைகளை விதவைத்தால் எவ்வளவு கடுமையாக இருக்கும் அது தளிர்விடுவதற்கு என்பதை போல, கடந்த தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற 16 செயற்குழு உறுப்பினர்களே, அன்புக்குரிய தம்பி துணைத் தலைவராக பொது வாழ்விலே புது அடியெடுத்து வைத்திருக்கின்ற புதுவராக இருக்கின்ற எனது தம்பி நந்தகோபால் அவர்களே, கடந்த முறை இணைச் செயலராக இருந்து இன்று பதவி உயர் பெற்றிருக்கின்ற என் அன்பு தம்பி செயலாளர் காளையப்பன் அவர்களே, இவளா இணைச் செயலாளர் இவளா என்று எள்ளி நகையாடியவர்களுக்கு துள்ளி வந்து அந்த பதவியை பிடித்திருக்கின்ற அன்பு தம்பி சாய் அவர்களே, எங்களுடைய வற்புறுத்தலுக்காக அனைவரும் அவர் திரும்பி விடலாமா, அனைவருக்கு கையெழுத்து வாங்கி அவர் வணிக நிமித்தமாக வெளிநாடு சென்று தேர்தலுக்கு முன்பு ஒரே நாள் முன்பாக இங்கு வந்தார். அப்படி இருந்து வெற்றி கிடையை பறித்த என் அன்பு நண்பர் முரளி அவர்களே, இந்த சங்கம் ஆரம்பித்த காலத்திலே விடலையாக இருந்து வணிகத்திலே வெற்றி பெற்று இன்று 40 ஆண்டுகள் கழித்து நரைத்து நடை தளர்ந்து சிலர் ஓட்டு போடக்கூட இயலாமல் இருக்கின்ற நேரத்திலும் துறையோடு வந்திருந்து இந்த சங்கம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று ஓட்டு பதிவினை செய்த என் அன்பு சங்க உறுப்பினர்களே, நண்பர்களே, எல்லாவற்றிற்கு மேலாக அகல கால் வைத்தால் அடி வைத்துல இருக்கும் அழகு நோவான் என்று குறுக கால் வைத்து நாவிற்கு ருசியாக நாலாவித பண்டங்களை உட்கண்டால் அடியில் நாவியில் வளர்கின்றவன் குறையதும் கொள்வான் நோவு கொள்வானோ என்று நாவினை கட்டுப்படுத்தி உண்ட உணவை வென்று கொடுத்து தன்னுறுப்பை தானே வளர்ந்து வழிமுழ அவன் முன்னதையும் விண்ணதையும் விட்டதையும் ஆபாசம் பார்க்காமல் கழுவி எடுத்து காப்பாற்றுகின்ற ஒரு தாயினை போல எங்களுக்கு வந்த வந்திருக்கிற அண்ணன் கலைப்பூரு அண்ணன் ராஜன் அவர்களே, இந்த சங்கத்தை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும், இது வாழ்வாக வாழ வேண்டும். அவருக்கு அத்தனை உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் அவரின் கீழிருந்து ஒற்றை தலைமையாக, நான் அரசியல் பேசவில்லை ஆனால் ஒற்றை தலைமைதான் சிறக்கும் எனது எண்ணம், அந்த ஒற்றை தலைமையாக இருந்து அவர் இந்த சக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். 40 வருஷத்துக்கு மேலே எனக்கு சகோதரர் ராஜன் அவரோட பழக்கம் இருக்கு. அவர் தீரமா நிறைய விஷயங்கள் செய்யறாள். எம்எல்ஏ நல்ல அன்பு பாசம் இருக்கு, நல்லா ஓப்பனா பேசுது. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி மோசமா இருக்கேன்னு சொல்றது ஒரு சைடுல உண்மைதான், ஆனா கூட இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. காலங்கள் மாறி போயிடுச்சு. ஒல்லி திங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு படம் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இல்லை, ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ல ஒன்றாயிடுச்சு. அதனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரொம்ப வேதனைப்படுது. நான் சகோதரர் ராஜன் அவர்களோட என்ன சொல்றேன், இன்னைக்கு நல்ல இந்தியாவில் ஒரு நல்ல கவர்மெண்ட் இருக்கு. முதலமைச்சருக்கு தெரியும் சினிமா என்னன்னு. அந்த முதலமைச்சரை பார்த்து எல்லாருமே போய் நம்ம என்னென்ன வேதனைகள் இருக்கோ அவர்கிட்ட சொன்னா கண்டிப்பாக அவர் செஞ்சு கொடுக்கணுன்ற நம்பிக்கை இருக்கு. அது தலைவர் சவார் ராஜன் அவர்கள் பண்ணணுன்ற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு அவர் கூட இருக்கிற எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். கவர்மெண்ட் நினைக்காம நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது கவர்மெண்ட்டில் இருக்கிற முதலமைச்சருக்கு சினிமானா எல்லாம் தெரியும், அவரோட பிளட்டே சினிமா தான். அதனால அந்த அளவுக்கு நம்ம போய் செஞ்சால் தான் நடக்கும். அது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஒரு விஷயம் நினைச்சு பார்க்கணும், நல்ல டேலண்ட் அப்கமிங் ஆர்டிஸ்டோட வச்சுட்டு ஹீரோ ஹீரோயினிஸு டெக்னீஷியன்ஸு வச்சு படம் பண்ணினா நல்லா இருக்கும். 100 கோடி 200 கோடி 500 கோடி வச்சு படம் பண்ணது ரிஸ்க்னு சொல்லதில்ல. நான் இந்தியாவில முதல்ல ரிஸ்க் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் 30 வருஷத்துக்கு முன்னே நான் ஜெயலலிதாவின் படம் எடுத்து 6 கோடி ரூபா செலவு பண்ணி 30 கோடி சம்பாதிச்சாள். அந்த காரியங்கள் நல்ல இப்போ 100 கோடி 200 கோடி ஆச்சு. இந்த 100 கோடி ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்தேன்னா ரொம்ப வேஸ்ட். அந்த சம்பளம் வாங்கின ஆளு மட்டும்தான் அவங்க குடும்பம் அவங்க தான் ஜாலி தான் இருக்குது. அதனால நல்ல டேலண்டட் அப்கமிங் ஆர்டிஸ்டுகளை டைரக்டர்ஸ் டெக்னீஷியனை கொண்டு வந்து இண்டஸ்ட்ரிக்கு நல்ல பலமாக இருக்கும். நல்ல ஸ்டோரி நல்லா இருந்தால் தான் படம் போடும். அதுக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா ஆளுங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் நம்புறேன். நம்பிக்கொண்டே இருக்கேன். நானே ஜென்டில்மேன் 2 பண்ண போறேன். அதில் பெரிய ஆர்டிஸ்டுகள் எல்லாம் இல்லை, அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஹீரோயின்ஸ் புதுசு ஹீரோவே. நான் இன்னைக்கு வந்து நான் ஒரு ஆளை டெக்னீஷியன் அனௌன்ஸ் பண்ணேன், ஒரு ஆளை அனௌன்ஸ் பண்ணேன், அடுத்த வாரம் வந்து ஹீரோ அனௌன்ஸ் பண்ணுறேன். அந்த ஹீரோவும்
அவரோடு கூட இப்ப இருக்கிற தோத்தவங்களும் ஜெயிச்சவங்களும் எல்லாம் ஒத்துமையா நம்ம இருக்கணும். ஆனா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெவல்ல என் படங்கள் வாங்கி சம்பாதிச்ச நிறைய ஆளுங்கள் இருக்கு. சிவசக்தி பாண்டியனுக்கு தெரியும், அவரை எல்லாம் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவருக்கு கேட்டா தெரியும், நான் என் கையில என்ன படங்கள் வாங்கியிருக்கோ அவங்க எல்லாம் சம்பாதிக்கணும். ஏன்னா அவர் நஷ்டம் பண்ணி அடுத்த படத்துல நான் கவர் பண்ணி கொடுக்கேன். இன்னைக்கு அந்த காலங்கள் இல்லை, அதனால ரொம்ப நொந்து இருக்கேன் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு என்ன ஒரு முடிவு எடுக்கலாம் உள்ளது ராஜன் அவர்கள் பண்ணுவது நல்ல நம்பிக்கை இருக்கு. அவருக்கும் அவர் கூட இருந்தவர்கள் நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி வணக்கம். சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய விநியோக சங்கத்தினுடைய புதிய பொறுப்பை ஏற்றிருக்கும் என்னுடைய அருமை மாமா கே ராஜன் அவர்களே மற்றும் அனைத்து அலுவலக உறுப்பினர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, சங்கத்தினுடைய உறுப்பினர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் சத்யரூபி தியாகராஜன் அவர்களே, கலைப்பொறி சேகர் அவர்களே, சிவசக்தி பாண்டியன் அவர்களே மற்றும் அனைத்து உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை குறித்தாக்குகிறேன். இன்றைய தினம் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் இங்கே எல்லாத்தையும் சொல்லி ஆகணும், எங்கள் மாமா எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் விட மாட்டார், எல்லாத்துலேயும் போய் நிற்பார். நான் நிற்க வேணான்னு சொல்லுவேன், இருந்தாலும் நிற்பார், என் பேச்சை கேட்க மாட்டார். அதே மாதிரி தான் இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இந்த எலெக்ஷன் நடக்குது நான் நிற்க போகிறேன், நானும் நிற்க வேண்டாம் அப்படின்னு. இல்லை இல்லை, இந்த தடவை நான் ஜெயிச்சுடுவேன். நான் சொன்னேன், இந்த தடவை நீங்கள் ஜெயிக்கலன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், இதுதான் உங்கள் லாஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் வந்து லண்டனில் இருந்தேன், எனக்கு ஓட்டு இருக்கு, ஆனால் எனக்கே ஓட்டு போட முடியாமல் போயிட்ட நிலமை எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் ப்ராக்சி இருக்குமான்னு கேட்டேன், ப்ராக்சிலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் லண்டனில் இருந்து கேட்டுகிட்டே இருந்தேன், எலெக்ஷன் கவுண்டிங் ஆகிட்டு இருக்கு என்னென்ன, ஒரு சன் பிரபு கிட்ட அப்புறமா வெற்றின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால் இப்போ தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது நானே அந்த தலைவர் பதவியை ஏற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால் நிச்சயமாக சங்க உறுப்பினர்களுக்கு என்ன செய்யணும்னு அவர் சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேன். என்ன அட்மிஷன் வேணும்னு சொல்லட்டும், அந்த அட்மிஷனை கொடுத்துட்றேன். இவ்வளோ பேருக்கு பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லட்டும், அதையும் நான் கொடுத்துட்றேன். எல்லாம் இது வந்து மற்ற ஃபங்க்ஷன்லாம் நான் சொல்லுவேன், இவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன்னு. இந்த தடவை நான் அவர்கிட்டயே விட்டுட்டேன், அவரே கேட்டுக்கிட்டோம், அவரே வாங்கிக்கிட்டோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே வருகின்ற இந்த 2 வருஷம் இது ஒரு பொற்காலமாக அமையும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.